உணவு வகைகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்திய நாட்டுக்குன்னு இந்த சீதோஷ நிலைமைக்கு ஒரு உணவு இருக்குது. அதே வட இந்தியாவில் வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம், அதுக்கு உண்டான அங்கே உள்ள சாப்பாட்டு முறை வேறு, தென்னிந்தியாவில் சாப்பிட்ற சாப்பாடு முறைகள் வேறு. இப்போ டெல்லியில் போய் சாப்பிட்ற வசதியும், டெல்லியில் இருக்கிறவங்க இட்லி தோசை கொண்டான்னு வடா சாம்பார் கொண்டான்னு சாப்பிட்ற வசதி இருக்குது. அதே மாதிரி இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க எனக்கு அது போக பீட்சா வந்துருச்சு. இப்போ நிறைய விட்டாங்க, ஃபுட் சிஸ்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இங்கே இப்போ புழக்கத்தில் இருக்கிறதுனால இது அது மாதிரி இது சிறையில் இருந்தாலும் பீட்சா கொடுக்குறாங்களா? இப்போ ஆமாம், இப்போ அது மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லதா? இப்போ நம்ம யோகா சிஸ்டத்தில் வந்து இரண்டு வேளை தான் உணவு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. மற்ற சிஸ்டத்தில் வந்து மூன்று வேளை உணவு சாப்பிட்றதுங்கிறது இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே அஞ்சு அஞ்சு வேளை இருக்குது. ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்? நாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, இது நாம் புரிஞ்சுக்கணும். என்னென்ன? ஒன்று, அந்த காலத்தில் இருந்த கட்டுப்பாடுக்கு அனுசாரமாக சாப்பிட்டாங்க, அது ஒரு தன்மை இருக்குது. அந்த காலத்தில் அங்கே என்ன இருந்ததோ அது சாப்பிட்டாங்க. அதே அந்தோடைய அந்த ஒரு நாட்டுடைய இல்லை அந்த கலாச்சாரத்தை ஒரு உணவாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற பொருளை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அவர் நல்லா புரிஞ்சதுனாலே எல்லாமே அந்த பொருள் சேர்த்து நடந்துருச்சு. அதே நேரத்தில் சீதோஷ்ண விஷயம் கூட இருக்குது, அதுவும் ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உடல்ன்றது இது மண் தான். இந்த மண், ஆஸ்திரேலியாவில் வர்ற மண் இங்கே கொஞ்சம் சேர்த்துனா இதில் நல்லபடியாக நடக்குமா? இல்லை, கொஞ்சம் அதில் நடக்காதுன்னு இல்லை, நடக்கும், ஆனால் கொஞ்சம் தார் மாதிரி இருக்கும் அதில். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, யோகத்தில் ஒரு நாளில் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அந்த ரேடியஸில் இருக்கிற உணவு தான் நாம் சாப்பிட்டுக்கணும்னு சொன்னாங்க. என்னத்துக்குன்னா, மண்ணை கூட தொடர்பு வச்சுக்கணும். நாம் எங்கே வாழ்கிறோமோ அந்த மண்ணு கூட, அது எல்லாமே இப்போது நடத்துக்க முடியாது. என்னத்துக்குன்னா, நாம் ஒரே நாளில் அமெரிக்கா போயிடுவோம். அப்போ அமெரிக்கா போகணும்னு 6 மாதம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே மண் அங்கே அங்கே இருக்குது 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 சாப்பிட்டு போனால் உடலில் ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒரே நாளில் அமெரிக்கா போயிடுவோம், அடுத்த நாள் திரும்பி வந்துடுவோம். இதனால் இந்த ஒரு அளவுக்கு நம்ம சூக்ஷ்மமாக சாப்பிட்றது இப்போது நமக்கு முடியாது. எனக்கு மனிதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு இடத்துல வாழ்கிற மாதிரி சௌரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், இப்போ நமக்கெல்லாம் இல்லை, நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரே இடத்துல வாழ்கிற சௌரியம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஃப்ரூட்ஸு, லோக்கல் வெஜிடபிள்ஸு, லோக்கலில் வளர்கிற இது சாப்பிட்டிங்கன்னா உடல் கொஞ்சம் சுகமாக இருக்கும். இன்னொன்று, லோக்கல் மண் கூட டெய்லி நீ ஒன்றும் இல்லை, செருப்பு கழட்டிட்டு கொஞ்சம் அந்த சும்மா அந்த புல் மேலேயோ மண் மேலேயோ சும்மா அப்படி நின்னாலே உங்கள் ஆரோக்கியத்தை அடிப்படை மாறுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நாம் இங்கே எல்லாமே யாரை கட்டல் மேலே படுத்துக்க மாட்டோம், நாம் நிலத்தில் தான் படுத்துக்கிறோம். வேணும்னா ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் மெத்த வேணும்னா, ஆனால் நிலத்தில் தான் படுத்துக்கிறோம். என்னத்துக்குன்னா, இந்த பூமி கூட நமக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உடல் ஸ்திரமாக இருக்கும். இங்கே நாம் ஒரு யோகிக் ஹாஸ்பிட்டல்னு இப்போ ரெஜுவினேஷன் சென்டர் ஆகிடுச்சு, அது முதல்ல யோகிக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். இது ஈசா யோகிக் ஹாஸ்பிட்டல். நான் இதை பற்றி அமெரிக்காவில் எல்லாமே ரொம்ப பேசினேன். அங்கேருந்து ஒரு 4 பேர் டாக்டர் வந்துட்டாங்க, இங்கே பார்க்கணும் புரிஞ்சுக்கணும். அவர் இங்கே எல்லாம் சுற்றி பார்த்தாங்க, யோகிக் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ யோகிக் ஹாஸ்பிட்டல். அவர் ஹாஸ்பிட்டல்னா அவர் மனத்தில் பெட் இருக்கணும், டாக்டர் இருக்கணும், வெள்ளை துணி போட்டுக்கணும், ஏதோ இருக்குது அவருக்கு. எங்கே யோகிக் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னீங்க, எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இல்லை, இல்லாத ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன், இப்போ ஒரு 34 பேர் பேஷண்ட் இருக்காங்க நம்மக்கிட்ட, இங்கே இருக்கிறாங்க. அவரெல்லாம் வேலைக்கு போட்டிருக்குற, சும்மா என்னத்துக்கு படுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு வேலைக்கு போட்டிருக்குறேன். வேலைக்கு எங்கே போடுறோம்னா, சாமான்யமாக கார்டனில் போடுறோம், செருப்பு போட்டுக்கூடாது, மண்ணு கூட தொடர்பு இருக்கணும், கை மண்ணில் போட்டுக்கணும். டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி கார்டனில் வேலை பண்ணலைன்னா அப்படியே பாருங்கள், ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நோய் இருந்தாலும் போய்டும். அவனுக்கு எதுக்கு மண்ணு கூட தொடர்பு வச்சுருக்குறதுனால? என்னத்துக்கு? உடல்ன்றது மண் தான். பழைய காலத்துலலாம் யோகி இங்கே வரைக்கும் மண்ணில் பொதிச்சு
இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கே எங்கே ட்ராயிங்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எதுக்கான மண்ணுக்குள்ளே அப்படி உடல் ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே தொடர்போடு அப்படி இருந்தால் உடலுடைய ஒரு ஸ்திரம்ன்றது ரொம்ப ஸ்திரமான ஒரு நிலைக்கு வந்துடும் உடல். இப்போ இப்படி பொதிச்சு வச்சுக்க முடியாது, பொதிச்சு வச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதனால் இப்போ ரெஜுவினேஷன்ஸில் மட் பாத்தான்னு கொடுப்பாங்க, லேசாக மண்ணை பூசுகிறாங்க உடலெல்லாம். உலகம் முழுக்கமாக இப்போ நடக்குது மட் பாத், மண்ணை பூசிட்டு கொஞ்சம் வெயிலில் உட்காந்து அதுக்கப்புறம் குளிச்சு தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. மண்ணே நம்ம உடலாக இருக்கிறதுனால நாம் இருக்கிற மண்ணில் வளர்ந்த உணவு சாப்பிட்டா உடல் ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். யோகத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னத்துக்குன்னா ஆன்மீக வழியில் நாம் ரொம்ப தீவிரமாக வளரணுன்னா, நம்ம சக்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுன்னா ஒரு ஸ்திரமான உடல் தேவை. ஸ்திரமான உடல்லன்னா ஒரு பைல்வான் மாதிரி இருக்கணுமா? அப்படி இல்லை. ஸ்திரமான உடல்லன்னா இங்கே உட்காந்து அசைவு இல்லாமல் உட்காந்துக்குது. இதுக்கு மண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறது ரொம்ப தேவை. மண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிறதுன்னு எப்போவுமே மண்ணில் இருக்கணும்னு இல்லை, நாம் இருக்கிற மண்ணில் வளர்ந்த உணவு சாப்பிட்றதே மண்ணு கூட ஒரு தொடர்பு நமக்கு. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லோக்கல் உணவு சாப்பிட்டோம், லோக்கலில் வளர்ந்த உணவு சாப்பிட்டோம், இதில் கட்டாயமாக ஒரு பயன் இருக்குது. அது கவனிக்கணும்னால ஒரு சூக்ஷ்மம் நமக்கு தேவை. ஆனால் இப்போ எது வெளிநாட்டில் எல்லாமே இதுக்கு எல்லாமே முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு என்னன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க கல்லறைக்கு. அது ரொம்ப பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால இப்போ அதுக்கு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஜங்க்னா குப்பைன்னு. அந்த குப்பை இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம மக்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஆரம்பத்தில். அதனால பல பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தப்போ சரிப்படுத்த போகிறோம். இப்போவே சரிப்படுத்த நல்லாயிருக்கும். அப்படின்னா ருசிக்காக எது சாப்பிடக்கூடாதா? ருசிக்காக எதோ ஒரு நாள் சாப்பிடுக்கிறது, எது வேணாலும் சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ருசிக்காக எதுவோ ஏதோ சாப்பிட்டுக்கினே, நாக்குக்காக ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்ற உணவில் நாம் நமக்கு நெருக்கி இருக்கிற ஏரியாவில் வளர்கிற உணவு சாப்பிட்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கட்டாயமாக அது மக்கள் உபயோகப்படுத்தும்.